அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கப் கேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம பசங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிருங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வாங்க இப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த சூப்பரான டேஸ்டான இந்த சாக்லேட் கப் கேக்கை ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம், ஆனால் டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்துருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே அளந்து எடுத்துக்கணுங்க, கரெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்ப சோடா. இதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறோம் இல்லையா, அதனால கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப்புங்க இது. இதை நீங்கள் சளிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சளிக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கலந்து விடணும், எல்லாமே ஒன்று சேர கலந்துடணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். நீங்கள் சளிச்சும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கலந்து விடலாம். கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர கலந்துடுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வைக்கணுங்க, இப்போ தனியாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு பட்டரை உருக்கி எடுத்திருக்கேங்க. இது மெஷரிங் கப்பில் 1/2 கப், இதில் பாதி இருக்குது. அப்போ 1/4 கப் அளவுக்கு பட்டரை உருக்கி எடுத்திருக்கேன். பட்டருக்கு பதில் நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா எண்ணெய் கூட எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கும், ரொம்ப புளித்த தயிராக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பட்டரையும் நம்ம எடுத்த தயிரையும் நல்லா கலந்து விடணுங்க. எந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கப் கேக் வந்து நல்லா கலந்து விடணும், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 நிமிஷமாக நல்லா கலந்து விட்டேங்க. இதுக்கப்புறம் மொதல் கலந்து வச்சுருந்தோம்ல மாவெல்லாம் சேர்த்தேன், அதை சேர்க்க போகிறோம். பாதி பாதியாக சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரே பக்கமாக கலந்து விடுங்க. இப்போ மிச்சதையும் சேர்த்துடலாம். நான் ஒரே பக்கமாக தான் கலந்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் கலந்து விடணும், இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் கலந்து விடணும். இதுக்கப்புறம் பால் சேர்க்க போகிறோம். மொதல் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 கப்னா 150 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போது இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, இங்கே பாருங்கள் நல்லா திக்காக தான் இருக்குது, இன்னும் கரெக்டான பதுக்கு இன்னும் வரல, இன்னும் நமக்கு பால் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விடுங்க. பத்தலனா மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னும் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஒரே பக்கமாக தான் கலந்து விடுறேன், ரெண்டு பக்கமாக நான் கலந்து விடவே இல்லை. அப்படி கலந்து விடக்கூடாது, ஒரே பக்கமாக தான் கலந்து விடலாம். கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நீங்கள் கலந்து விடணும். இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விடலாம். மாவு எப்படி இருக்கணும்னு பாருங்கள், இப்படி எடுத்திங்கன்னா இப்படி விழுகணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். நீங்கள் வந்து எந்த மோல்டில் வேணாலும் நீங்கள் வந்து பேக் பண்ணலாங்க. நான் இந்த மோல்டு எடுத்திருக்கேன், பார்க்க அழகாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக அது வாங்கினேன் கடையில். இது லோக்கல் ஷாப்பில் தாங்க நான் வாங்கினேன், ஆன்லைன்லாம் வாங்கலை, லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 100 பீஸ் வந்து 90 ருபீஸ்ன்னு எனக்கு கொடுத்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக வாங்கினேன். இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க, அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கோங்க. இதில் அப்படியே டைரெக்டாகவே நம்ம பேக் பண்ணலாம், இதில் எது தரணும்னு அவசியமே இல்லைங்க. இது பெரிய பெரிய கேக் ஷாப்லலாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க கப் கேக்கில். ஸோ நான் பார்த்துருக்கேன், அது கிடச்சதுனால இது வாங்கினேன். இதில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம்.
ஃபுல்லாக சேர்க்குறோம் அப்படின்னா அப்படி பொங்கி வந்துடும், இது எப்படியும் ரைஸ் ஆகும். அதனால் பாதி இல்லைனா முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கப் கேக் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி சேர்த்தா போதும். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம், அப்போ ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்போ நான் 5 கப்பில் எனக்கு வந்துச்சு, ஆனால் குக்கரில் வந்து 4 கப் தான் எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. 5 கப் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப ஒட்டி ஒட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுனால 4 கப் தான் நான் வச்சுருக்கேன். நான் குக்கர் தாங்க எடுக்க போகிறேன் பேக் பண்ணுறதுக்கு. நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணலாம். நான் குக்கர் எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பையே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முதவே பேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண உப்பு தான் இது. இதுக்கப்புறம் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை திறந்துட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டேன். இப்போது நம்ம செஞ்ச கப் கேக்கை உள்ளே வைக்கலாம். 5 வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒட்டி ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து 4 கப் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 4 கப் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடிடலாம். இது வேகிறதுக்கு 15 நிமிஷம் போதுங்க, ரொம்ப ஜாஸ்தியெலாம் வேண்டாம். ஒரு 15 நிமிஷத்தில் இது வெந்துடும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு, அப்படியே ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். இப்போ இது எடுக்கலாம். இன்னும் நம்மகிட்ட 1 கப் இருக்குல்லையா, அது வேகணும்ல, அதுக்காக இந்த கப்பெலாம் நான் எடுக்கிறேன். இது சூடாக தான் இருக்குது, பார்த்து கவனமாக எடுக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கின மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பட்டர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பட்டர் எடுக்கல அப்படின்னா எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிட்டிகளுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வந்து சால்டட் பட்டர் தான் எடுத்தேன் அப்படின்றதுனால உப்பு சேர்க்கவே இல்லை. இந்த மோல்லேருந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மோல்லேருந்து எடுக்கும்போது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சிங்க, அதனால் தான் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.